ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் டேஸ்ட் வித் மீ. இன்றைக்கி என்னோடய சிவராத்திரி விலாக் பார்க்க போகிறோம். சிவராத்திரி அன்னைக்கு மார்னிங் 6:30க்கெலாம் குளிச்சுட்டு சாமிக்கெல்லாம் விளக்கு பொருத்தியாச்சு. சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக பால் காய்ச்சி வச்சுருக்கேன். பாலில் கொஞ்சமாக நாட்டுச்சக்கரை சேர்த்துருக்கேன். இதை சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். இந்த நாள் முழுவதும் திருவாசகம் பதிகம் பாடினா ரொம்ப நல்லது. எல்லா பதிகமும் பாட முடியலனாலும் சிவபுராணம் மட்டும் பாடினா கூட போதும். நான் சிவபுராணம் பாடி முடிச்சுட்டு பூஜையை முடிச்சிட்டேன். இப்போ பசங்களுக்கும் என்னோடய ஹப்பிக்கும் பாலும் காஃபியும் ரெடி பண்ணிட்டேன். நான் மார்னிங்லேருந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்ருக்கேன். மிட் மார்னிங்க்கு மேலே ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா பால் எடுத்துக்கலாம். அவங்க மூணு பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வெந்துட்டுருக்கு. இட்லி தொட்டுக்கிறதுக்கு குயிக்காக ஒரு சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சாம்பார் வச்சிட்டோன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங்க்கு அதை நம்ம அப்படியே டிஃபனுக்கு கொடுத்துடலாம். ஃபாஸ்டிங் டைமில் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற வேலையும் இருக்காது. சாம்பார் ரெடி பண்ணிகிட்டே மதியானம் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்ட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு 4-5 பூண்டை தட்டி போட்டுட்டு பூண்டோட பச்சை வாசனை போனதும் உருளைக்கிழங்கை எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து திருப்பி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடணும். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு காரத்தை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு மூடி போட்டு மூடி அப்பப்போ திறந்து பார்த்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம தண்ணி தெளிக்கணும்னு தேவையில்லை. இந்த ஃப்ரை குயிக்காக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். கொலகொலன்னு இல்லாமல் நல்லா உருளைக்கிழங்கு தனித்தனியாக ஃப்ரை ஆகியிருக்கும். அவங்க மூணு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. நான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சிம்பிள் லஞ்ச் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. தயிர் புற ஊற்றி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை தொக்கு, இது நான் மொதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ப்ரீ பிளான் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். சிங்கில் மட்டும் பாத்திரம் இருக்குது, அதையும் கழுவி முடிச்சிடலாம். இப்போ கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ டைம் 11:20. அந்த டைமில் பழமும் தண்ணியும் சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ டைம் 1:15 ஆகுது. நான் மதியானம் ஒரு டம்ளர் பால் மட்டும் சாப்பிட்டுட்டேன். கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு வில்வ மாலை கட்டிக்கிட்டு இருக்கேன். வில்வத்தை காம்போட இந்த குச்சியிலேருந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். அதில் முள்ளிருக்கும் பார்த்து கவனமாக எடுத்துக்கணும். இந்த காம்போட இலையை வச்சு கட்டிக்கிட்டே வரணும். நான் இதோட சாமந்தியை வச்சு கட்டலான் இருக்கேன். வில்வ மாலை கட்டி முடிச்சிட்டேன். இது வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு போடுறதுக்காக ஒரு வரிசையில் மட்டும் கட்டியிருக்கேன். இது வந்து கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு சாமந்தியோடு சேர்த்து கட்டி வச்சுருக்கேன். இந்த உதிரி வில்வத்தை நம்ம வந்து அர்ஜனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 5:45 கோயிலுக்கு கிளம்பிட்டேன். அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். முதல் ஜாம பூஜை 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் வீட்டில் விளக்கு பொருத்திட்டு அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து முதல் ஜாம பூஜை செய்யலான் இருக்கேன். 6:00 to 9:00 வரைக்கும் எப்போ வேணால் நம்ம முதல் ஜாமத்தோட பூஜை செஞ்சுக்கலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் ஹோமம் முடிஞ்சு முதல் ஜாமத்துக்கான அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரப்ப 8 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் முதல் ஜாம பூஜை ஆரம்பிச்சிட்டேன். முதல் ஜாம பூஜைக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு பால் நெய்வேதியம் வச்சுருக்கேன். சுவாமிக்கு வில்லு மாலை பூ சாத்திட்டு 2-3 பதிகம் பாடி முதல் ஜாம பூஜையை நிறைவு செஞ்சுட்டேன். அவங்க மூணு பேர்த்துக்கும் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டிஃபனுக்கு பணியாரமும் காலையில் வச்சு தக்காளி சாம்பாரும் வச்சு கொடுத்துட்டேன். டின்னர் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரப்ப 9:30 ஆயிடுச்சு. 2வது ஜாமம் ஆரம்பிச்சிடுச்சு. 2வது ஜாம பூஜைக்கு நான் நெய்வேத்தியத்துக்கு திராட்சை பழம் வச்சுருக்கேன். முதல் ஜாமம் பிரம்மதேவர் சிவனை பூஜை பண்ண காலம், 2வது ஜாமம் விஷ்ணு சிவனை பூஜை பண்ண காலம். இப்போயும் நான் 2-3 பதிகம் பாடி பூஜையை நிறைவு செஞ்சுட்டேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. நான் நைட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 12 மணி ஆயிடுச்சு. 3வது ஜாமமும் ஆரம்பிச்சிருச்சு. இது அம்பாள் சிவனை பூஜை பண்ண காலம். இது லிங்கோத்பவர் காலம்னு சொல்லுவாங்க. ரொம்பவே விசேஷமான காலம். 12:00 to 3:00 வரைக்கும் நம்ம முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்துட்டு இருக்கணும். நான் நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸும் அதில் கொஞ்சமாக தேன் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போயும் நான் சிவபுராணம் கொஞ்சம் பதிகம் பாடிட்டு பூஜையை முடிச்சிட்டேன். இது என்னோடய 5வது வருஷம் சிவராத்திரி விரதம். நைட்டு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் நடராஜர் பத்தும் சிவதாண்டமும் அடிக்கடி கேட்பேன். இந்த 2 பாட்டு கேட்டோன்னா நமக்கு எவ்வளோ தூக்கம் இருந்தாலுமே அப்படி கலைஞ்சிரும். அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் நடராஜர் பத்தி கேட்டு பாருங்கள். இப்போ 3வது ஜாமம் முடிஞ்சு 4வது ஜாமம் நடந்துட்டுருக்கு. 5:00 ஆயிடுச்சு. நான் வீடெல்லாம் கூட்டிகிட்டு குளிச்சுட்டு பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பிரசாதத்துக்கு சுத்தன்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசியை கழுவிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 3-4 விசில் நல்லா கொலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பால் காய்ச்சிட்ருக்கேன்.
சாதம் வெந்துருச்சு. வெண்பொங்கலுக்கு பாசிப்பருப்பை வறுத்துட்ருக்கேன். நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு அரை டம்ளர் பருப்பை ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் குக்கரை மூடிட்டு 3-4 விசை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாதம் வெந்துருச்சு, இதை திறந்து பார்க்கலாம். சாதம் நல்லா குழைவாக வெந்திருக்கு. சுத்த எண்ணெய்ன்றது பச்சரிசி சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிரசாதம் படைக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் சாதத்தை இப்போ பிரசாதத்துக்கு சாதத்தை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். காலையில் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காலையில் திருப்பி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கடைசி ஜாம பூஜையும் நிறைவு பண்ணிட்டேன். பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. பருப்பு ட்ரையாக இருந்ததுன்னா அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சாதத்தை நான் நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதில் தாளிப்பு சேர்த்துட்ருக்கேன். நம்ம வெண்பொங்கலுக்கு இப்பவும் தாளிச்சுக்குவோம்ல, ஜீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமும் முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாமிக்கு பிரசாதம் செஞ்சாச்சு, அதே டைம் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு. ஒரே டைமில் ரெண்டு வேலையும் குயிக்காக முடிச்சாச்சு. இப்போ லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கரில் வெள்ளை மொச்சை வேக வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மொச்சையும் வந்துடுச்சு, இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 6:30 ஆகுது, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். எப்போவுமே கடைசி ஜாமம் முடிகிறதுக்குள்ளே 6 மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி நான் மட்டும் கிளம்பி வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன். ஹபியும் பசங்களும் நைட்லாம் எழுந்திரிச்சிட்டு இருந்ததுனால தூங்குறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் ஆஃபீஸ் இருக்கிறதுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. வீட்டுக்கு வந்துட்டேன். 7:20 ஆகுது. முதல்ல நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். அப்படியே சைட் பை சைட் லஞ்சும் ரெடி பண்ணிட்டுருக்கேன். மொச்சை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மிளகு ரசம் வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. பசங்களுக்கு பாலும் எங்களுக்கு டீயும் ரெடி பண்ணியிருக்கேன். பசங்க 2 மணி வரைக்கும் எழுந்திரிச்சிட்டு இருந்தாங்க, ஹபி 4 மணி வரைக்கும் எழுந்திரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ தான் போய் எழுப்ப போகிறேன். டீ குடிச்சிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். தயிரை பொற போட்டாச்சு. ரசமும் மொச்சை குழம்பு செஞ்சுருக்கேன். இந்த குழம்பு அப்பளத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது அப்பளம் போச்சுக்கலான் இருக்கேன். கிச்சனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்க முடியும்னு தெரியல. ராத்திரி முடிச்சிட்டு இருந்தது கூட கஷ்டமாக தெரியாது. மார்னிங் தூங்காமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் டோட்டலாக 36 மணி நேரத்தில் 33 மணி நேரம் தூங்காமல் இருந்தேன். என்னால் 3 மணிக்கு மேலே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. 3-5 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சிவராத்திரி விழா இதோட முடியுது. அடுத்தது ஒரு சூப்பர் ரெசிபியில் பார்க்கலாம். பை பாய்.